வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சி மிகு மாநாட்டை தலைமையிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாகை திருவள்ளுவன் அவர்களை, செஞ்சட்டை பேரணியை தலைமை வகித்து வழிநடத்திய திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் அண்ணன் குளத்தூர் தாசே மணி அவர்களை, அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சூவே என்கிற சு வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கிற சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு பொறுப்பாளர் தோழர் ஜி ஆர் என்கிற ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்களே, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் கடலென செங்கடலென திரண்டிருக்கிற அன்பிற்குரிய பெரியாரிய மாற்றிய உணர்வாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மையால் தலைவர்களின் பெயர்களை தனித்தனியே விழித்திட இயலவில்லை, பொறுத்தருள வேண்டுகிறேன். முதலில் இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து நமக்காக ஒத்துழைப்பு நல்குகிற, மழை வராமல் இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்திருக்கிற இயற்கைக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான்கு வர்ணங்களை எதிர்த்து மூன்று வண்ணங்கள் தொடுக்கிற போர் இந்த மதுரை வீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான்கு வர்ணங்கள், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், வர்ணங்கள் நான்கு, அதைத்தான் சதுர்வர்ணம் என்று சொல்லுகிறார்கள். சதுரம் என்பதுதான் சதுர் என்று அழைக்கப்படுகிறது. சதுரம் என்றால் நான்கு பக்கங்களை கொண்டது. சதுர் வர்ணம் என்றால் நான்கு வர்ணங்களை குறிக்கிறது. பிராமணர் என்பது ஒரு வர்ணம், வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே அவர்கள் வர்ணம் என்கிறார்கள். சத்திரியன் என்பது ஒரு வர்ணம், வைசியன் என்பது ஒரு வர்ணம், சூத்திரன் என்பது ஒரு வர்ணம். இந்த நான்கு வர்ணத்துக்குள் தான் பல்லாயிரக்கணக்கான சாதிகள் உள்ளன. வர்ணங்களுக்குள் சாதிகள் அடக்கம். இந்த சாதிகள் வர்ணங்களாக விரிவடைந்திருக்கின்றன. இந்த நான்கு வர்ணங்களில் சூத்திர வர்ணம் நமக்கு பகை வர்ணம் அல்ல. நாம் வர்ண ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்றால் சூத்திரர்களையும் நசுக்குகிற ஆதிக்கம் பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம், வைசிய வர்ணம், இந்த மூன்று வர்ணங்களைத்தான் பகை சக்திகளாக, சூத்திர வர்ணத்தை நட்பு சக்தியாக நாம் பார்க்கிறோம். சூத்திரர்களை பகைவர்களாக பார்க்க முடியாது. சூத்திரர்கள் யார்? யார் பிராமணர் இல்லையோ, யார் சத்திரியர் இல்லையோ, யார் வைசியர் இல்லையோ, மற்ற அனைவரும் சூத்திரர்கள். யார் பஞ்சமர் இல்லையோ அவர்கள் சூத்திரர்கள். பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆங்கிலத்திலே ஷெட்யூல் காஸ்ட் என்றும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள், அல்லது தலித் என்றும் பழங்குடியினர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இந்த நான்கு வருணத்திற்குள் வரமாட்டார்கள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி, அல்லது தலித் பழங்குடி மக்கள், இந்தியா முழுவதும் 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 30 கோடி மக்கள்
இந்த நான்கு வருணத்துக்குள்ளே வரமாட்டார். ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாசஸ் அவர்கள் தங்களை ஆண்ட பரம்பரை சத்திரிய பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதுவே அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அரசால் அதிகார வர்க்கத்தால் அடையாளம் காட்டப்படுகிற சமூக பிரிவினர் தான் சூத்திரர். இந்த சூத்திர வர்ணத்தை எதிர்த்து நாம் யுத்தம் நடத்தவில்லை. பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள் அல்லது தமிழ்நாட்டில் ஐயர் ஐயங்கார், கேரளாவிலே நம்பூதிரிபாடு, மேற்கு வங்கத்திலே சாட்டர்ஜி பானர்ஜி முகர்ஜி, காஷ்மீரிலே பண்டிட், குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே சிற்பவன், இப்படி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிற பார்ப்பனர்கள் தான் பிராமண வர்ணம். இந்த வர்ணாசிரம கொள்கைப்படி பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள், மற்ற அனைவரும் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள். அதுதான் மனு தர்மம் சொல்கிறது, அதுதான் வர்ணாசிரம தர்மம் சொல்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்றால் இந்த நான்கு கொள்கைகளை, நான்கு வர்ணத்தை ஒரு சமூக அமைப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை தான் வர்ணாசிரம தர்ம கொள்கை. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எதிர்த்து நின்றவர்கள் தான் அன்றைக்கு பஞ்சவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், காந்தியால் ஹரிஜன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள், வெள்ளைக்காரர்களால் ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கப்பட்டார்கள், இன்றைக்கு உலகளாவிய சொல்லாக தலித்துகள் பழங்குடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எந்த காலத்திலும் இந்த வர்ணத்துக்குள் அடங்கியவர்கள் இல்லை. இவர்கள் இந்த நான்கு வர்ணத்திற்கும் கீழானவர்கள் இல்லை, நான்கு வர்ணங்களுக்கும் எதிரானவர்கள், வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள். நீ நாலு பேரும் ஒன்னா நில்லு, நான் ஒரு ஆளா நிக்கிறேன் எடுத்து. நான்கு வருண கொள்கையை ஏற்றுக்கொண்டவனை நாலு பேர் ஒரு பக்கமும், ஒருவன் தனியே இன்னொரு பக்கமும் இருக்கிறானே, அந்த ஒருவன் தான் பஞ்சமன், அந்த ஒருவன் தான் தலித், அந்த ஒருவன் தான் ஷெட்யூல் காஸ்ட். அவன் எந்த காலத்திலும் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லை, அதை எதிர்த்து நின்றவன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை. ஆகவே நாம் வர்ண ஆதிக்க எதிர்ப்பு என்றால் அடிப்படையிலே பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது இந்துத்துவா எதிர்ப்பு அல்லது சனாதன எதிர்ப்பு. வர்க்க ஆதிக்க எதிர்ப்பு என்றால் கொள்கை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சனாதன எதிர்ப்பு. சனாதனம், சில பேர் சனாதானம், தானம் இல்லை சனாதனம், ஆங்கிலத்தில் சனாதன் அப்படின்னு தான் அவன் சொல்றான். சனாதன் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சனாதன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நிலையானது என்று பொருள், அவ்வளவுதான். அழிவில்லாதது என்று பொருள், தொடக்கமில்லாதது முடிவில்லாதது என்று பொருள், மாறாதது என்று பொருள். இதுதான் சனாதன் என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள். ஆங்கிலத்தில் எட்டர்னல் என்று சொல்லுகிறார், அது இன்ஃபினிட்டி, தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஒரு 2000 வருஷம் நம்ம வந்து ஒரு கணக்கு சொல்றோம், ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம், இயேசு பிறந்ததிலிருந்து தொடங்குகிறோம், அந்த தொடக்க புள்ளி இருக்கிறது. ஆனால் தொடக்கம் இல்லாதது எப்ப தோன்றியதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது, முடிவில்லாதது எப்போது முற்றுபெறும் என்று சொல்ல முடியாது. இந்த கருத்துக்கு பெயர் தான் சனாதன். அவன் சனாதனம் என்பதை இங்கே என்னவாக சொல்லுகிறான் என்றால், இந்த மண்ணில் சமூகங்கள் நான்கு வர்ணங்களாக பகுக்கப்பட்டிருப்பது சனாதனம், இது மாறாது. இந்த நான்கு வர்ணங்களில் பிராமணர்களே உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு கீழானவர்கள்தான் மற்றவர்கள், இது மாறாது, இது அழியாது, இது ஒழியாது. பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு, இது மாறாது. அக்ரஹாரத்தில் பிறந்தவன் நோஞ்சானாக இருந்தாலும், பல்லுவிளக்காதவனாக இருந்தாலும், குளிக்காதவனாக இருந்தாலும், நாற்றம் அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் உயர்ந்தவன் சாதனம் சொல்லுகிறது. ஒரு மாதம் குளிக்கவில்லை என்றாலும் அவன் உயர்ந்தவன் சனாதனம் சொல்லுகிறது, அது மாறாது. ஏனென்றால் அவன் அக்ரஹாரத்தில் பிறந்திருக்கிறான்.
சோத்திரன் கீழானவன். பஞ்சமணி அது குறிக்கவில்லை. ஷெட்யூல் காஸ்ட் பற்றி சொல்லவில்லை. ஷெட்யூல் காஸ்ட் கீழானவன் அல்ல, எதிரானவன். நாலு பேருக்கும் கீழா இருந்தா அஞ்சாம் சாதின்னு சொல்லியிருப்பான், பஞ்சவர்ணம் இருப்பான். பஞ்சவர்ணம் இல்ல, சதுர்வர்ணம் தான். பஞ்சவர்ணம்னா பஞ்சுன்னா அஞ்சு, வர்ணம்னா அஞ்சு வகுப்பு. பஞ்சவர்ணம் அல்ல இவன். பஞ்சவன் என்பது பஞ்சசீலத்தை உள்வாங்கிய, பௌத்தத்தை உள்வாங்கியவன், அவ்வளவுதான். இவன் எதிரானவன், புரட்சியாளன். அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்திய மண்ணில் இரண்டே இரண்டு இனம்தான், மரபினம். ஆங்கிலத்திலே ரேஸ், ஆர்ஏசி, ஓட்டத்துக்கும் ரேஸ் தான். மரபினம் என்பதற்கும் அதே ஸ்பெல்லிங் தான், அதே எழுத்துக்கள் தான், லெட்டர்ஸ் தான். ரேஸ், ஒன்று ஆரியன் ரேஸ், இன்னொன்று திராவிடியன் ரேஸ். திராவிட இனம், மரபினம், ஹெரிடிட்டரி பேஸ்ட் சோசியல் குரூப்ஸ், ஜெனிட்டிக்கல் பேஸ்ட். குருதியில் ஓடுகிற டிஎன்ஏ அடிப்படையில் உருவான சமூக குழுக்கள். திராவிட இனத்தில் இருக்கிற டிஎன்ஏ வேறு, ஆரிய இனத்தில் இருக்கிற டிஎன்ஏ வேறு. ரத்தம் எல்லாம் ஒண்ணு, நாம சொல்லுவோம் ரத்தம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. டிஎன்ஏ மாறும், இனத்தின் அடிப்படையில் டிஎன்ஏ மாறும். ஆரியன் ரேஸ்ல இருக்கிற டிஎன்ஏ வேறு. டிஎன்ஏங்கிறது மரபு குறிக்கிறது. இந்த மூக்கு இப்படி வர்றதுக்கு எங்க அப்பாவுக்கு கொடுத்த டிஎன்ஏ காரணம். நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பாவும் அம்மாவும் கொடுத்த டிஎன்ஏ காரணம். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் உயரமாக இவ்வளவு ஸ்கெலிட்டனோடு இருப்பதற்கு என் தாயும் தந்தையும் கொடுத்த டிஎன்ஏ காரணம். அந்த ரத்தத்திலிருந்து வருது டிஎன்ஏ. ஆரியன் ரேஸ் வேறு, திராவிடியன் ரேஸ் வேறு. ரெண்டே இனம் தான் இந்தியாவில். அம்பேத்கர் பிராமணன் அல்ல, ஆரியன் இல்லை. அவரையும் திராவிடன் என்று சொன்னால் மிகையாகாது, தவறாகாது. இதை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க திமுக காரங்களும் திகா காரங்களும் தான் திராவிடர்கள் என்பதை போல ஒரு கருத்து இருக்கிறது. ஆரிய கருத்துக்கு எதிரானவர்கள், ஆரிய இனத்திற்கு எதிரானவர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அனைவருமே திராவிடர்கள் தான். திகா காரங்களும் திமுக காரங்களும் தான் திராவிடர்கள். அர்த்தம் கிடையாது. திராவிட அரசியல் என்பது திகா பேசுகிற அரசியல், திமுக பேசுகிற அரசியல் என்று சில மூடர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்பதை முதன் முதலில் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் ஒரு சொல்லாக காய் நகர்த்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபை பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியாருக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால், பல 10 ஆண்டுகளுக்கு முன்னால், நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். திராவிடத்தை எதிர்க்கிறவன் பண்டிதரை எதிர்க்க வேண்டும், பெரியார் அல்ல. திராவிட எதிர்ப்பை பேசுகிறவன் பண்டிதரை எதிர்க்க வேண்டும், திமுகவை அல்ல. திராவிட எதிர்ப்பை பேசுகிறவன் பண்டிதர் பேசிய அரசியலை விமர்சிக்க வேண்டும், பேச மாட்டான். திராவிட மகாஜன சபை என்கிற சொல்லாடலும், ஆதி திராவிடர் என்கிற சொல்லாடலும் பண்டிதராலும் தாத்தா ரெட்டமலி சீனிவாசாலும் கையாளப்பட்டவர். திராவிட மகாஜன சபை உருவாக்கினாரு, அவர் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கினார். அவர் பறையர் மகாஜன சபை உருவாக்கணும்னே இன்னைக்கு இருக்கிற காலத்துல இவங்களுக்கு பாக்குற மாதிரி பறையர்னு பாக்குறாங்க. பறையர்னு ரெட்டமலை சீனிவாசன் காலத்துல இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த அன்டச்சபிள்ஸ் அனைவருக்கும் பெயர் பறையர். ஹோல் கம்யூனிட்டி இன் இந்தியா, யாரெல்லாம் அன்டச்சபிள்ஸோ அவர்கள் அத்தனை பேரும் பறையர்கள் தான். யாரெல்லாம் எதிர்ப்பு கலகம் செய்கிறார்களோ அவர்கள் பறையர்கள் தான். அவரால் தான் சதாம் ஹுசேனை ஒரு சர்வதேச பறையனை போல் கட்டி வைத்து உதைப்போம் என்று இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் சொன்னான். சதாம் ஹுசேன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்த பறையனா என்ன? ஏன் சதாம் ஹுசேனை பறையனை போல் கட்டி வைத்து உதைப்போம் என்று சொன்னான்? வலதுசாரிகளை எதிர்ப்பவன், ஆளும் வர்க்கத்தை எதிர்ப்பவன், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எதிர்ப்பவனை பறையன் என்று உலகம் சொல்லுகிறது. பறையன் என்றால் கலகக்காரன், பறையன் என்றால் எதிர்ப்பாளன், பறையன் என்றால் புரட்சிக்காரன். நான் இன்டர்பிரேட் பண்ணல, இதுதான் உண்மை. உலகம் முழுக்க பறையன் சொல்லு தெரியும். அது இழிவானவன் என்பதற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொல்ல,
எதிர்த்து கலகம் செய்யக்கூடியவன் என்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொல். சதாம் ஹுசேனை சர்வதேச பறையன், இன்டர்நேஷனல் பறையா என்று இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஜான் மேஜர் சொன்னான். அதே மாதிரி இந்த ஊர் மதுரைக்கார சுப்பிரமணிய சுவாமி தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை இன்டர்நேஷனல் பறையா என்று சொன்னார். பிரபாகரன் பறையர் சமூகத்தில் பிறந்தவரா? ஏன் அவரை சர்வதேச பறையர்? ஏனென்றால் அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மட்டுமல்ல இந்திய வல்லரசையும் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய வல்லரசுகளையும் எதிர்த்து நின்ற ஒரு போராளி, ஒரு கழகக்காரர். எவனை பற்றியும் கவலைப்படாமல் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்ற ஒரு கழகக்காரன். ஆகவே இந்த சூத்திரம், சூத்திரர்கள் யார் என்ற கருத்தை சொல்லுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நான்கு வர்ணமும் ஆரிய இனத்துக்குள்ளே தான் உருவானது, திராவிட இனத்தை குறிக்கிற சொல்லே அல்ல. ஆதி காலத்திலே திராவிடர்களை சூத்திரர்களாக இப்போது நாம் கருதுவதை போட, சொல்லுவதை போட, எம்பிசி பிசிஐ பார்த்து சூத்திரர்கள் என்று நாம் சொல்லுவதை போல தொடக்க காலத்தில் இருந்ததில்லை என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆய்வு. அவர் சொல்லுகிறார், அந்த வருண தர்மம் என்பது, மனு தர்மம் என்பது அவர்களே ஆரியர்களே தங்களுக்கிடையில் உருவாக்கி கொண்ட வேத காலத்து வாழ்க்கை முறை. அவர்களின் மதத்தின் பெயர் வேத மதம், வேதிக் ரிலீஜன். அவர்களின் மதம் வேத மதம், இந்து மதம் அல்ல, சைவ மதம் அல்ல, வைணவ மதம் அல்ல. சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம ஒரு பிள்ளைமார்கள். அதை இன்றைக்கும் எல்லா சைவ மடங்களையும் அவர்கள்தான் மதுரை ஆதீனம் என்றால் அந்த ஆதீனத்தில் ஒரு பிள்ளைமார் சாதியை சார்ந்தவர் தான் வர முடியும். வேறு எந்த சாதிக்காரரும் வர முடியாது. பிராமணர் வர முடியாது. சைவ மடாதிபதிகளாக பிராமணர்கள் வர முடியாது. சைவ மதம் பிராமணர்களின் மதம் இல்லை, வைணவ மதம் பிராமணர்களின் மதம் இல்லை. ஆக பிராமணர்களின் மதம் அல்லது பார்ப்பனர்களின் மதம் அந்த காலத்தில் என்னவாக இருந்தது என்றால் வேத மதம் என்று அழைக்கப்பட்டது. வேதிக் ரிலீஜன் அவனுக்காக உருவாக்கி கொள்ளப்பட்டதுதான் ரிக்கு யஜுர் சாம அதர்வன வேதங்கள். அவனுக்காக உருவாக்கி கொண்ட கொள்கைதான் வர்ணாசிரம கொள்கை, பிராமணன் வைசியன் சத்திரியன் வைசியன் சூத்திரன். இந்த வர்ண கோட்பாடுகள் பின்னாளில் திரிவடைந்து திராவிட இனத்தில் கலப்பு ஏற்பட்டு, இனக்கலப்பு ஏற்பட்டு, மொழி கலப்பு ஏற்பட்டு, அந்த கலப்பு படையெடுப்புகளாலும் நிகழ்ந்திருக்கிறது, பண்பாட்டு நிகழ்வுகளாலும் நிகழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இனக்கலப்பால் ஆரியமும் திராவிடமும் கலந்து இன்றைய இந்தியா உருவாகி இருக்கிறது. அதில் எஞ்சி நிற்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள். பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஆரியத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், வர்ண தர்மத்தை எதிர்க்கிறோம். அம்பேத்கர் சொல்றார், இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக ஒட்டுமொத்த இந்தியாவே திராவிட நாடுதான். இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள்தான் திராவிடர்கள். காலப்போக்கில் மொழி கலப்பு ஏற்பட்டு பல்வேறு மொழிகள் உருவாயின, இனக்கலப்பு ஏற்பட்டு பல்வேறு இனங்கள் உருவாயின. அதனால் எஞ்சியவர்கள், மிச்சம் இருப்பவர்கள் தமிழ்நாடு என்றும் தமிழர் என்றும் சுருங்கி போனார்கள். இந்த தமிழர்கள் வேறு யாரும் இல்லை, முன்னாள் திராவிடர்கள் தான். இந்த திராவிடர்கள் வேறு யாரும் இல்லை, முன்னாள் நாகர்கள் தான். இந்த நாகர்கள் வேறு யாரும் இல்லை, ஆரியர்களை எதிர்த்தவர்கள்தான், பார்ப்பனர்களை எதிர்த்தவர்கள்தான், வேத மதத்தை எதிர்த்தவர்கள்தான், வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தவர்கள். ஆக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வர்ண ஆதிக்க எதிர்ப்பு என்றால் சூத்திரர்களையும் சேர்த்து நாம் எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். வர்க்க எதிர்ப்பு, வர்க்கத்தில் ரெண்டு வகை இருக்கிறது, ஆளும் வர்க்கம், உழைக்கும் வர்க்கம். பணக்காரன் ஏழை, முதலாளி தொழிலாளி, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அத காஸ்ட், இத கிளாஸ், வர்ணாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள காஸ்ட் இருக்கு, சாதிகளின் தொகுப்பு வர்ணம்.
வர்ணம்னா சமஸ்கிருதத்தில் வர்ணம்னா தமிழில் வண்ணம்னு அர்த்தம். வண்ணம்னா என்ன? கலர். ஆங்கிலத்தில் கலர், ஆங்கிலத்தில் கலர். ஆகவே வர்க்கம் ரெண்டு, வர்ணம் நாலு. வர்க்கம் ரெண்டுல நாம் யாருக்கு பாடுபடுகிறோம் என்றால் பாட்டாளி வர்க்கத்திற்கு பாடுபடுகிறோம், உழைக்கும் வர்க்கத்திற்கு பாடுபடுகிறோம். ஒட்டுமொத்தத்தில் வர்க்கத்தை எதிர்க்கவில்லை. அதில் உழைக்கும் வர்க்கம் நமக்கான நட்பு சக்தி. ஆதிக்கம் செலுத்துகிற வர்க்கம் பணக்காரனாகவோ முதலாளியாகவோ மேல் சாதியாகவோ இங்கே இருக்கிறான். அம்பேத்கரியமும் பெரியாரியமும் இந்த மண்ணில் உழைக்கும் மக்களின் பகை சக்திகளாக அடையாளம் காட்டியது இரண்டு. ஒன்று பார்ப்பனியம், இன்னொன்று முதலாளியம். கோட்பாடு என்கிற அடிப்படையில் பிராமினோக்ரசி அல்லது பிராமினிசம், அதுதான் பார்ப்பனியம். பார்ப்பனர்களின் நலன்களை மையப்படுத்திய ஒரு கோட்பாடு, பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற கோட்பாடு. பார்ப்பனர்கள் உடல் உழைப்பை ஏற்க மாட்டார்கள். மற்றவர்கள் பார்ப்பனர்களுக்காக உடல் உழைப்பு செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும், தச்சு வேலை செய்ய வேண்டும், துணியை எடுக்க வேண்டும், உணவு உற்பத்தி செய்ய வேண்டும், மண் சுமக்க வேண்டும், கல் உடைக்க வேண்டும். இதுல எந்த இடத்திலும் பார்ப்பனர்கள் இருக்க மாட்டார்கள். கல்லுடைத்த பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா? ஏர் ஒட்டிய பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா? விதைத்த பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா? அறுப்பு அறுத்த பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா? உடல் உழைப்பு இல்லாமல் இந்த நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் பெயர் தான் பார்ப்பனியம், பிராமினோக்ரசி, பிராமினிசம். அதுதான் பார்ப்பனியம். பெரியாராலும் அம்பேத்கராலும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு, நம்முடைய பகை கருத்தியல் பார்ப்பனியம். உலகம் முழுவதும் பொதுவாக இருக்கிற பகை முதலாளியம். இந்தியாவில் சிறப்பாக முதலாளியத்தோடு இணைந்திருக்கிற சமூக காரணிகளாக, சமூக கூறுகளாக, பண்பாட்டு கூறுகளாக அடி முதல் நுனி வரையில் கலந்திருக்கிற, பிணைந்திருக்கிற, இணைந்திருக்கிற ஒரு பகை கூறு பார்ப்பனியம். அதுதான் சாதியம்னு சொல்றோம். சாதியம் வேறு, பார்ப்பனியம் வேறு அல்ல. பார்ப்பனியம் என்பது விரிவானது, பரந்தது, பெரியது. அதற்குள்ளே பல்வேறு சாதி குழுக்களாக பிரிவினைகளோடு தனித்து வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு சாதியம். இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றுதான். ஆகவே அம்பேத்கரும் பெரியாரும் பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் ஒரே நேரத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள். மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் மூன்றும் வேறு வேறு என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே இருக்கிறது. மார்க்சிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் என்று நாம் தனித்து பார்க்கிறோம். உண்மையில் இந்த மூன்றும் ஒரே கோட்பாடு தான். மூன்று வண்ணங்களில் இருக்கிற ஒரே கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் சமத்துவ கோட்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்சியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடு தான். அம்பேத்கரியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடு தான். பெரியாரியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடுதான். அறிவியல் முறைப்படி மார்க்சியம் விளக்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் முறைப்படி இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் அம்பேத்கரியமும் பெரியாரியமும் இங்கே போராடி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். வரலாற்று பொருள் முதல்வாதமாகவும் இயக்கவியல் பொருள் முதல்வாதமாகவும் மார்க்சியம் அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் எப்படி பரிணாமம் வளர்ச்சி அடைகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது டார்வின் சொல்லுகிற பரிணாம கோட்பாடு. ஒரு சமூகமும் அதே பரிணாம கோட்பாட்டை பின்பற்றித்தான் வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு குடும்பம் இருக்கிறது, இன்றைக்கு சாதி இருக்கிறது, இன்றைக்கு மதம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இது ஒரு 5000 ஆண்டுகள் அல்லது 10000 ஆண்டுகள் என்கிற கணக்கில் தான் இருந்திருக்கும். மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன. தோன்றிய காலத்தில் இவனுக்கு குடும்பம் இல்லை, அப்பா அம்மா உறவு இல்லை, கணவன் மனைவி உறவு இல்லை, அண்ணன் தங்கை உறவு இல்லை, மாமன் மச்சான் உறவு இல்லை, அத்தை பெண் அக்கா பெண் என்கிற உறவு கிடையாது. ஆண் பெண் என்றுதான் மனித குலம் வாழ்ந்தது. அப்ப குடும்பமே கிடையாது. அப்ப எங்க சாதி கிடையாது? குடும்பமே இல்லைங்கிற போது சாதி இல்லை.
மார்க்சியம் அதை என்ன சொல்லுகிறது என்றால் ஆதி பொது உடைமை சமுதாயம். அப்ப எவனுக்கும் சொத்து கிடையாது. இது என் வீடு, இது என் ஆடு, இது என் மாடு, இவை என் பொண்டாட்டி, இது என் புள்ள, இது என் நகை, இது என் நட்டு, இது என் காரு, இது என் வீடு. அவன் பாட்டு பசிச்சா பழத்து பிடிங்க தின்னுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான், மீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு போயிடுவான். எதுவும் எவனுக்கும் உடைமை கிடையாது. இது என் காடுன்னு எவனும் சொல்ல மாட்டான், இது என் வீடுன்னு எவனும் சொல்ல மாட்டான். அது ஆதி பொது உடைமை சமூகம், புராதன பொது உடைமை சமூகம். அதுதான் மெல்ல மெல்ல ஆண்டான் அடிமை சமூகமாக மாறியது. ஒரு குழு இன்னொரு குழுவோடு சண்டை போட்டு பகையின் காரணமாக ஒரு குழு வெற்றி பெறுகிறது, இன்னொரு குழு தோற்று போகிறது. தோற்று போன குழு வெற்றி பெற்ற குழுவுக்கு அடிமை வேலை செய்கிறது. இப்படி ஒரு சமூகம் வளர்ந்தது. அதுதான் ஆண்டான் அடிமை சமூகம். இந்த ஆண்டான் அடிமை சமூகத்திற்கு பின்னால் காலப்போக்கிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் உடைமை வர்க்கம் உருவாகிறது. இவன் உருவான பிறகு ஆண்டான் என்பவன், இந்த காடெல்லாம் இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் இங்கே பழுக்கிற பழங்களை பொறுக்கி தின்னுவோம், விளைகிற காய்கறிகளை தின்னுவோம், ஆறுகளில் நதிகளில் ஓடைகளில் விளையாடுகிற மீன்களை பிடித்து தின்போம், வேறு எவனும் இங்கே வரக்கூடாதுன்னு அவன் ஒரு எல்லையை போடுகிறான், உடைமையாக்குகிறான். நிலத்தை உடைமையாக்குகிறான், இடத்தை உடைமையாக்குகிறான். உடைமை சமூகம் உருவாகிறது. ஆண்டான் அடிமை சமூகத்திற்கு பிறகு நிலபரப்பத்துவ சமூகம் உருவாகிறது. இந்த நிலபரப்பத்துவ சமூகத்தில் தான், உடைமை சமூகத்தில் தான் குடும்பம் உருவாகிறது. சொத்து சேர்த்த பிறகு அந்த சொத்தை சேர்த்தவனுடைய சிந்தனை என்னவாக ஆகிறது என்றால், இந்த சொத்தை எனக்கே பிறந்த வாரிசுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறான் மனிதன். எனக்கே பிறந்த வாரிசு என்று உறுதிப்படுத்துவதற்கு இவள் எனக்கே உரியவள் என்று ஒரு பெண்ணை பிடித்து கழுத்திலே தாலியை கட்டி ஊரறிய சொல்லிவிடுகிறான். இனிமே யாரும் இவளை பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இவளோட பழகக்கூடாது, நட்பு கொள்ளக்கூடாது. இனி இவள் என்னுடைய உடைமை. இனிமே இவளுக்கு பிறக்க போகிற பிள்ளை எனக்காகவே, எனக்கே பிறந்தது என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்தபோதுதான் பெண்ணை உடமையாக்குகிறான், பெண்ணின் மீது கற்பை திணிக்கிறான், பெண்ணை கட்டுக்குள் கொண்டு வருகிறான். ஆணாதிக்க சமூகம் உருவாகிறது. அங்கேதான் குடும்பம் உருவாகிறது. அங்கேதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் ஒரு சில பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளார் நடந்தது. இது உலகம் முழுவதும் பொருத்தமாக பொருந்தக்கூடிய ஒன்றாக விளக்குகிற அறிவியல் தான் மார்க்சிய அறிவியல். அதுதான் வரலாற்று பொருள் முதல்வாதம். ஒரு பொருள் கீழே போட்டால் விழும், தூள் மேலே போட்டால் விழும், நீரை கொதிக்க வைத்தால் ஆவியாகிவிடும், குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கனி பழமா காய் கனியாகிவிடும், விதையை போட்டால் முளைக்கும், அது செடியாகும், அது மரமாகும், அது பூக்கும், அது காய்க்கும், அது பழுக்கும், மறுபடியும் விதையாக விடும். இது ஒரு சைக்கிள், இது ஒரு எவல்யூஷன், இது ஒரு இயங்கிய. இந்த இயங்கிய விதிதான் உனக்கு விதின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, இதுதான் இந்த விதிதான். இந்த இயங்கிய விதி இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை உருவாகும், அதை தடுக்க முடியாது. இது இயங்கிய விதி. குரோமசோமன்களின் அடிப்படையிலே பெண்ணாகவோ ஆணாகவோ பிறக்கும். இது இயங்கிய விதி. குழந்தை பிறந்தால் வாலிபனாக மாறுவான், வாலிபன் ஆனால் முழு மனிதனாவான், முதிர்ச்சியடைவான், முதியவனாவான், செத்து போவான். இது விதி, இது இயங்கிய விதி. இதை விவரிக்கக்கூடிய ஒரு எவல்யூஷனரி தியரி தான் மார்க்சியம். இதை இயக்கவியல் புறமுதல்வாதம் என்கிறார். அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் இரண்டு முரண்கள் இருந்து கொண்டே இருக்கும். கருப்பு இருந்தால் சிவப்பு இருக்கும், வெள்ளை இருக்கும், இரவு இருந்தால் பகல் இருக்கும், நெட்டை இருந்தால் குட்டை இருக்கும், ஆண் இருந்தால் பெண் இருக்கும். இது ஒரு இயற்கையில் உருவாகியிருக்கிற ஒரு முரண். இந்த முரண் ஒன்றுக்கொன்று ஒற்றுமைப்படுவதும் மோதிக்கொள்வதும் தான் சமூக வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. இப்படி சொல்லுகிற இந்த கருத்தியல் தான் மார்க்சியம். இப்படி அறிவியல் பூர்வமாக மார்க்சியம் பேசுகிறது. ஆனால் இவை அனைத்தும் எதற்காக? வரலாற்று பொருள் முதல்வாதமாக இருந்தாலும், இயக்கவியல் பொருள் முதல்வாதமாக இருந்தாலும், இந்த சமூகத்தை, மனித குலத்தை, இந்த வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கான கோட்பாடு. ஆனால் அடிப்படையிலே சமத்துவம் தான் இலக்கு, டார்கெட். வர்க்கமுரண் கூடாது. ஆளும் வர்க்கம் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் நிலப்பிரபுவாக இருப்பான், அல்லது கல்வி பெற்றவனாக இருப்பான், அல்லது பெரும் முதலாளியாக இருப்பான், மூலதனம் போடக்கூடியவனாக இருப்பான். அவன் உழைக்கிற மக்களை சுரண்டிக் கொண்டே இருப்பான், சுரண்டலை நீட்டிப்பதற்காக ஒடுக்கிக் கொண்டே இருப்பான்.
இது நீடித்துக் கொண்டே இருக்கும். இதை தடுக்க வேண்டும், இதில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமானால் பாட்டாளி வர்க்கம் வெகுண்டிட வேண்டும், அமைப்பாய் திரள வேண்டும். பாட்டாளி வர்க்கம் அமைப்பாய் திரள வேண்டும். இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து போரிட வேண்டும், ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட வேண்டும், ஒடுக்குமுறையை எதிர்த்து போரிட வேண்டும். ஏனென்றால் சுரண்டலை எதிர்ப்பதற்காக உன் உழைப்பை சுரண்டுகிறான். இப்பதான் 8 மணி நேரம் அம்பேத்கர் தொழிலாளர் துறை அமைச்சராக வந்த பிறகு உலகம் முழுவதும் 8 மணி நேரம் சிக்காகோவிலே தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி ஐநாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு, அதுக்கு முன்னெல்லாம் வந்து உழைக்கிறவர்களுக்கு நேரம் கிடையாது, கூலி நிர்ணயம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, போதிய உணவு கிடையாது, அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. அடுத்த வேளை வேலை செய்யுங்கிறதுக்காக கொஞ்சம் சோறு கொடுப்பான், அது உழைப்புக்காக அவன் கொடுக்கிற ஒரு ஊதியம். நீ நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒட்டிய வயிறும் குழிவிழுந்த கன்னங்களும் இன்னும் கோர முகத்தோடும் உழைப்பாளி எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கைக்கும் வாய்க்குமான போராட்டமாகவே பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் இருக்க வேண்டும். சாப்பிட்றதுக்காக மட்டும் போராடணும். இப்படி ஆளும் வர்க்கம் தொடர்ந்து அவனை ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒடுக்குமுறையை சுரண்டலை ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பதுதான் மார்க்சியத்தின் அடிப்படை. பாட்டாளி வர்க்கத்தை அமைப்பாக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சியத்தின் அடிப்படை. பாட்டாளி வர்க்கம் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காகத்தான் அமைப்பாக வேண்டும், ஒடுக்குமுறையை எதிர்ப்பதற்காகத்தான் அமைப்பாக வேண்டும், சுரண்டலை ஒழிப்பதற்காகத்தான் அமைப்பாக வேண்டும். அதுதான் மார்க்சியம். இது அம்பேத்கரியத்திற்கும் பெரியாரியத்திற்கும் எப்படி பொருந்துகிறது என்றால், ஒரே ஒரு வேறுபாடு, அம்பேத்கரும் இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க தோன்றியவர் தான், ஒடுக்குமுறையை எதிர்க்க போராடியவர் தான், சுரண்டலை எதிர்க்க போராடியவர் தான். பெரியாரும் ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் மூன்றே பகைதான். பாட்டாளி வர்க்கத்தின் பகை ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல். பெரியாரும் இதற்காகத்தான் தோன்றினார். ஆனால் இங்கே ஆளும் வர்க்கம் என்பது மேல் சாதியாக இருக்கிறது. இந்த சமூக கட்டமைப்பில் நிலப்பிரபுக்களாக இருப்பவன் மேல் சாதிக்காரனாக இருக்கிறான், உழைக்கிறவன் கீழ் சாதிக்காரனாக இருக்கிறான், சூத்திரனாகவோ அல்லது தலித்தாகவோ பழங்குடியினத்தை சார்ந்தவனாகவோ இருக்கிறான். இவன் உடைமை வர்க்கமாக மாற முடியவில்லை. இந்த சமூகம் உற்பத்தி முறையையே சாதி அடிப்படையில் தீர்மானித்திருக்கிறது, வடிவமைத்திருக்கிறது. நெசவு செய்கிறவனா ஒரு சாதி, தச்சு வேலை செய்கிறவனா ஒரு சாதி, துணி வெளுக்கிறவனா ஒரு சாதி, முடி வெட்டுகிறவனெல்லாம் ஒரு சாதி, விவசாயத்தை வேலை செய்கிறவன் எல்லாம் வெவ்வேறு சாதிகள். சாதி அடிப்படையில் இங்கே உழைப்பும், சாதி அடிப்படையில் இங்கே உற்பத்தியும், சாதி அடிப்படையில் இங்கே உற்பத்தி உறவுகளும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆகவே சாதி என்பது வெறும் மேல்கட்டுமானமாக இல்லை. மேல்கட்டுமானம் இப்ப மரம் இருக்கு, மரத்துக்கு கீழே இருக்கிற வேர் வந்து அடிக்கட்டுமானம் புரிஞ்சுங்க. மேல்கட்டுமானம் மரத்தில் பூக்கிற பூக்கள். இப்போ பூ வந்து மேலே இருக்கு, அது உதிர்ந்து போனால் மரம் அப்படியே தான் நிற்கும், மரம் அழியாது. இப்போ வேரோடு பிடுங்கி எரிந்தால்தான் அந்த நச்சு மரத்தை அழிக்க முடியும். பூக்களை மட்டும் உதிர்க்கிற வேலையை செய்யக்கூடாது, இலைகளை மட்டும் உதிர்க்கிற வேலையை செய்யக்கூடாது, கிளைகளை மட்டும் வெட்டுகிற வேலையை செய்யக்கூடாது. அடிமரத்தோடு வெட்டி எறிய வேண்டும், வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். அதுதான் புரட்சி. இது மார்க்சியம் சொல்லுகிறது. அம்பேத்கரும் பெரியாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேரோடு வெட்டி எறிய வேண்டும், ஆனால் ஒவ்வொன்றாகத்தான் வெட்டி எறியும். கிளையை வெட்டிவிட்டுத்தான், அடிமரத்தை விட்டுவிட்டுத்தான் வேரை வெட்ட முடியும். பூ என்பதும் இலை என்பதும் கிளை என்பதும் மேல்கட்டுமானம் அல்ல, அடிக்கட்டுமானத்தின் வெளிப்பாடுகள். வேர்ல இருந்துதான் பூவுக்கும் தண்ணி வரும், வேர்ல இருந்துதான் கிளைக்கும் தண்ணி வருகிறது, வேர்ல இருந்துதான் இலைக்கும் தண்ணீர் வருகிறது. எனவே மேல் கட்டுமானங்கள் அனைத்தும் அடிக்கட்டுமானத்தோடு தொடர்புடையவை. மேல் கட்டுமானங்களை ஒரு பில்டிங்கை இடிக்கிறோம்னா மேல மொட்டை மாடிய முதல் மாடிய இரண்டாவது மாடியை இடிச்சிட்டு தான் கடைசியா அத்திவாரத்தை தோண்டி எறிய முடியும், அப்படியே அடியோட தூக்கி எறிய முடியாது. இந்த சமூக கட்டுமானம் என்பது விரிந்து பரந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு,
அம்பேத்கரின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக நடைமுறையில் தான் கான்ஸ்டிடியூஷன் நிலையம். அசம்பிளிக்கு எலெக்ஷன், பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன், பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. கான்ஸ்டிடியூஷன் இங்க மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் சமூக தளத்தில் வேலை செய்யவில்லை. அதனால் தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன. பண்பாட்டு தளத்தில் வேலை செய்யவில்லை. அதனால் தான் இன்னும் சாதி அடிப்படையிலான முரண்பாடுகள் மோதல்கள் நீடிக்கின்றன. கான்ஸ்டிடியூஷன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல சொசைட்டியில, கல்ச்சுரல் பிளாட்ஃபார்ம்ல, பண்பாட்டு தளத்தில், சமூக தளத்தில் இன்னும் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இன்னும் அந்த தளங்களில் நடைமுறையில் இருப்பது மனு சர்மம் தான். மனு ஸ்மிருதிங்கிறது ஒரு ஆக்ட், கோட் ஆஃப் மனு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி ஒருத்தர் இருந்திருக்கிறான், அவன் ஒரு சட்டத்தை எழுதியிருக்கிறான். அந்த சட்டம் பிராமணர்களை பாதுகாக்கிறது, சூத்திரர்களை தண்டிக்கிறது, குல தர்மத்தை வலியுறுத்துகிறது. அவன் சாதி அவன் தொழிலை தான் செய்யணும். சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, குளம் விட்டு குளம் தொழில் செய்யக்கூடாது, குலத்தொழிலை மீறக்கூடாது, திருமணம் போன்ற உறவுகளை சாதி குலத்தை மீறக்கூடாது. மனதர்மம் சொல்லுது. ராமாயணத்தில் கூட அதுதான் வலியுறுத்தப்படுகிறது. சம்புகனை அப்படித்தான் ராமன் போய் வெட்டி கொள்ளுகிறான். சம்புகன் ஒரு சூத்திரன், அவன் தவம் இருக்கிறான், மெடிடேஷன் தவம் இருக்கிறான். ஒரு பார்ப்பனன் வீட்டிலே சாவு, அவன் மகன் சத்து போகிறான். உடனே அவன் போய் ராமன் கிட்ட முறையிட்டானாம், ராமா உன் ஆட்சியில் அநியாயம் நடக்கிறது, அநீதி நடக்கிறது. என்னையா சொல்லுங்க, உன்னுடைய ஆட்சியில் ஒரு சூத்திர பையன் தவம் இருக்கிறான், அதனால தான் என் புள்ள செத்து போச்சுன்னு சொல்றான். உடனே ராமனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் ராமாயணத்தில் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டு சொல்றோம். ராமனுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. எங்களான அருவாளை எடுத்துக்கிட்டு அல்லது உடைவாளை எடுத்து கொண்டு கிளம்புகிறான். போர்வாளையை தூக்கி கொண்டு தேடுகிறான் காற்றிலே. ஒருவன் தலைகீழாக மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டே தவம் இருந்திருக்கிறான். அவனை நீ யார் என்று கேட்கிறான், என்ன வர்க்கம் வர்ணம் என்று கேட்கிறான். அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான். அட சூத்திர பயலே, நீ தவம் இருக்க தகுதி இல்லாதவன், குலத்தை மீறிவிட்டாய், குலத்தை மீறி தவம் இருந்ததால் உன் சிரத்தை விட்டுகிறேன் என்று தலையை விட்டு விடுகிறான். என்ன குலத்துளில் மீறக்கூடாது, தவம் கூட இருக்கக்கூடாது. சத்திரியன் இருக்கலாம், பிராமணன் இருக்கலாம், சூத்திரன் இருக்கக்கூடாது. சூத்திரனா பிசி எம்பிசி, அவங்க சத்திரிய பரம்பரையும் சொல்லிக்குவாங்க, அது வேற. சமூகம் வந்து இன்னைக்கு இருந்தானா, அவன் வந்து எம்பிசி. அவன் வந்து தவம் இருந்ததால் ராமனால் வெட்டப்பட்டான். அதே மாதிரி மகாபாரதத்தில் ஏகலைவன் கட்ட விரலை வெட்டிடுவார் துரோணாச்சாரி. அவன் போய் துரோணாச்சாரிய பார்த்து கேட்பான், எனக்கு நீண்ட நாள் கனவு, உங்க மாணவனா என்னை சேர்த்துங்க, சீடனா சேர்த்துக்கங்க, உங்ககிட்ட நான் வில் வித்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். துரோணாச்சாரிக்கு கோபம் வந்துருச்சு, நீ சூத்திர பெயர், நீ வந்து சத்திரியன் கூட இல்லை, சத்திரியனுக்கு தான் வில்வித்தை வாழ்வித்தையெல்லாம் கற்றுத்தர முடியும், போடா உனக்கு சொல்லித்தர முடியாது, உன்னை சீடனாக ஏற்றுக்க முடியாதுன்றான். துரோணாச்சாரிங்கிறவன் ராமனுக்கும் அர்ஜுனனுக்கும் வில்வித்தை கற்றுத்தந்தவன். அர்ஜுனன் தான் உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும். அவன் காலத்தில் அவனுக்கு பேர் வில்லாளன், வில்லுக்கு அர்ஜுனன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏகலைவன் போய் கேட்டான், முடியாதுன்றான். ஏகலைவன் போய் தனியாக துரோணாச்சாரி மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு அவர் ஆணையிடுற மாதிரி அவனே சுயமாக கற்றுக்கிட்டு பெரிய ஆளாயிடுறான். ஒரு நாள் வில்லாளனுக்கும் ஏகலைவனுக்கும் காட்டில் சண்டை, அர்ஜுனனுக்கும் ஏகலைவனுக்கும். அர்ஜுனன் தோற்று போகிறான், துரோணாச்சாரியின் மாணவன் அர்ஜுனன் தோற்று போகிறான். யாரா அர்ஜுனனை நம்ம சீடனை வென்றவன் அப்படின்னு துரோணாச்சாரிக்கு கோபம் வந்துருது. தூக்கிட்டு வர ஆளன்றான். தூக்கிட்டு போனா அவன் ஏகலைவன், ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனான்.
அந்த நேரத்துல அவன் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா இப்பயாவது என்னை வந்து உங்க சீடனா ஏத்துக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப துரோணாச்சாரி சொல்லுகிறான், என்ன சொல்றான்னா, உன்னை நான் சீடனா ஏத்துக்கிறேன், ஆனா நீ தட்சணை வைக்கணும். என்ன தட்சணை? ரெண்டு கட்ட விரலையும் விட்டு வீதி. ரெண்டு கட்ட விரலையும் வைக்கிற பிறகு வில்ல எடுக்க முடியாது இல்ல. நீ எவ்வளவு ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் உன்னை நொண்டியாக்குவோம் உடமாக்குவோம் என்பதுதான் பார்ப்பனியம். வஞ்சத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் பார்ப்பனியம். நீ வந்து அவன் நல்லா பேசுவான், வா தம்பி உனக்கு நான் பத்திரிகை பதவி கொடுக்குறேன், மந்திரி ஆக்குறேன், உன்னை மாநிலத்தில் பொறுப்பு போடுறேன், தலைவர் ஆக்குறேன், இது வஞ்சகத்தால் வளைப்பது. தாமரைக்குடியை ஏந்து, உனக்கு நான் ராஜ்யசபா தரேன், உனக்கு தமிழ்நாடு தலைவர் பதவி தரேன், உனக்கு உள்ளூர் தலைவர் பதவி தரேன், உனக்கு கமிஷனில் ஆணையர் பதவி தரேன், சேர்மன் பதவி தரேன். நட்பு பாராட்டி உங்கள் சாதிலாம் வளரணும், நாங்கள்லாம் சாதியே பார்க்க மாட்டோம், நீங்கள்லாம் வளரணும் ஆளாகணும். வஞ்சகத்தால் வளைப்பது, எதிர்த்தால் வன்முறையால் ஒடுக்குவது. வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் தான் பார்ப்பனியம். நயந்து பேசுவார்கள், இனிக்க இனிக்க பேசுவார்கள், ஆசை காட்டி பேசுவார்கள், வளைத்து போட பார்ப்பார்கள். பிழைப்புவாதிகள் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்குவாங்க. சாதாரண வலையில கெண்டை குஞ்சுகள் மாட்டுகிற மாதிரி மாட்டிக்கொள்வார்கள். சாதாரண வலையில திமிங்கலங்கள் மாட்டாது. திமிங்கலங்களையும் வீழ்த்தக்கூடியவர்கள் பார்ப்பது, திமிங்கலத்தையும் வீழ்த்தக்கூடிய வலிமை பெற்றது பார்ப்பது. மன்னர்களை அப்படி வளைத்து வளைத்து தான் சத்திரியர்களாயிருந்த மன்னர்களை, ராமனே ஒரு சத்திரியன் தான், பிராமணன் கிடையாது. அமித்ஷா பிராமணர் கிடையாது, மோடி பிராமணர் கிடையாது. ஆனா மோடிக்கு அமித்ஷாவுக்கு 24 மணி நேரமும் யாருக்கு சேவை செய்யக்கூடிய சிந்தனை என்றால் பிராமணர்களுக்கு வேலை செய்யக்கூடிய சிந்தனை, பிராமணர்களின் பணியாட்கள். அவர் இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம், ஆனால் பார்ப்பனரின் பியூன், பார்ப்பனர்களுக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அவர்களின் சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையாட்கள். கேஸ் என்ன போடுது? மனு தர்மத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், அவர்கள் RSS என்கிற பார்ப்பன இயக்கத்தின் கொள்கைகளை, செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் ஏவலாக்கள், பணியாட்கள். RSS இயக்கத்தில் ஒரே ஒருத்தர் தான் நான் பிராமின் இதுவரையும் தலைவராக வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் ஒரே சாதியை சார்ந்த பிராமணர்கள் தான் RSS தலைவர்களாக வர முடியும். இன்றைக்கு மோகன் பகவத், கோல் வாக்கர், சாவர்கர், இவங்கெல்லாம் எந்த சாதினா பார்ப்பனர்களே, சித்பவன் அப்படிங்கிற சாதி. அந்த சித்பவன் என்கிற பிராமணர்கள் தான் RSS இயக்கத்தை உருவாக்கியவர்கள், RSS கொள்கைகளை வரையறுத்தவர்கள், RSS தலைமை பொறுப்புக்கு திரும்ப திரும்ப வரக்கூடியவர்கள். மோடி நினைச்சா கூட தலைவராக முடியாது, அவர் இன்னொரு முறை பிரதமராக கூட வர முடியும், ஆனால் RSS இயக்கத்தின் தலைவராக வர முடியாது, வாய்ப்பு முடியாது. இப்படித்தான் பார்ப்பனியம் இங்கே வேலை செய்கிறது. சூத்திரர்களை உள்ளடக்கியதாக கொண்டு வர்ணாசிரம தர்மத்தை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்படி நிலைநிறுத்தியதில் பெரும்பங்கு வகித்தது மனுஸ்மிருதி. இதை கண்டறிந்து உலகுக்கு வெளிச்சப்படுத்திய மாமனிதர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். மனு தர்மம் தான் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை நிலைப்படுத்தியது. படிச்சா காதல ஈர்த்த காட்சி ஊத்துங்கிறான், யாருக்கு? சூத்திரனுக்கு. SC ST இல்ல, ட்ரைபல்ஸ் கிடையாது. உள்ளபடியே இதை எதிர்த்து இன்னைக்கு வேகமா போராட வேண்டியவர்கள் சூத்திரர்கள் தான். இதை நான் புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன், பிரித்து பேசவில்லை, உணர்ந்து கொள்வதற்காக பேசுகிறேன். ராமதாசுக்கு தான் கோபம் வரணும், திருமாவளவனுக்கு அல்ல. ராமதாஸ் என்கிற சூத்திரருக்குத்தான் கோபம் வர வேண்டும், திருமாவளவன் என்கிற பழந்தமிழனுக்கு அல்ல. புரிதலுக்காக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுக்குள்ள யாரை கேட்டாலும் சூத்திரம் இல்லை, எல்லாருமே சத்திரியன் தான். வட இந்தியாவில் தான் சூத்திரர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. இது வட இந்தியாவில் தான் சத்திரியர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அதுக்குள்ள நான் போக விரும்பல, சத்திரியன் யாரு சூத்திரம் யாருங்கிறது அல்ல. வர்ண தர்மத்தை எதிர்க்க வேண்டியது யார்? பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டியது யார்?
உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு 50 60 நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்த 60 நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி எஸ்டி வேண்டாம், அந்த 60 பேர்ல எத்தனை பேர் ஓபிசி? ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ்னா தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற பிசி என்பிசி. சுப்ரீம் கோர்ட்ல 60 பேர் இருக்கிறார்கள் என்றால் 55-56 பேர் அல்லது 57 பேர் பிராமணர்கள் தான். இன்றைக்கும் இந்தியாவை பார்ப்பனியம்தான் கோலோச்சுகிறது என்பதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிகளில் பார்ப்பனர்களின் ஆதிக்கமே போதுமானது. அதை மாற்ற முடியாது, அதை எதிர்த்து இவர்கள் போராட மாட்டார்கள். திருமாவளவன் எங்க குடிநடராம் பிடிங்கிட்டு வராம நீளஞ்சவப்பு குடி பறகுதா அது வெட்டி போடு, திருமாவளவன் கார் பறகுதா கல்லால அடி, ஏழை ஜனங்க குடியிருக்க குடிசியை கொளுத்து. இவன் வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கிற உண்மையான எதிரிகளை இவர்கள் அடையாளம் காட்டுவதில்லை. அவர்களை அடையாளம் காட்டிய துணிச்சல் மிக்க போராளி தந்தை பெரியார். அவருக்கு முன்னதாக பல பத்தாண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்களை அம்பலப்படுத்திய போராளி புரட்சியாளர் அம்பேத்கர். தந்தை பெரியார் 1925 வரலும் காங்கிரஸில் இருந்தார். அதுக்கு பிறகுதான் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு வர்றார். அப்புறம்தான் பார்ப்பன எதிர்ப்பை, பார்ப்பனிய எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்கிறார். 1944 தான் திராவிடர் கழகம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ரெவரன் ஜான் ரத்தினம் என்பவர் ஒரு தலித் பாதிரியார், தீண்டப்படாத வகுப்பில் பிறந்தவர், திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருந்தார். திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே திராவிடர் என்கிற சொல்லாடல் பண்டிதர் பயன்படுத்தி இருக்கிறார், ரெட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தி இருக்கிறார், ரெவரன் ஜான் ரத்தினம் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த திராவிட எதிர்ப்பாளர்கள் மறைமுகமாக பார்ப்பன ஆதரவாளர்கள். இப்ப அவன் என்ன யாரை எதிர்க்கிறான்னா, தெலுங்கரை எதிர்ப்பு, திமுகவை எதிர்க்கணும், கருணாநிதி தெலுங்கர், அப்படின்னா கருணாநிதி மகன் ஸ்டாலின் தெலுங்கர். இவன் வந்து அப்படியே டைவர்ட் பண்றான், தெலுங்கரை எதிர்ப்புன்னு கொண்டு போறான். இந்தியாவை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற மிக மோசமான நாசகார கோட்பாடு பார்ப்பனியம். பார்ப்பனிய எதிர்ப்பை விட்டுட்டாங்க. அப்ப இது எவ்வளவு மோசமான போலி தமிழ் தேசியம். திராவிட எதிர்ப்பு என்கிற பெயரால், பெரியார் எதிர்ப்பு என்கிற பெயரால் பார்ப்பன எதிர்ப்பை நீர்த்து போக செய்கிறார்கள். அவர்களெல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். ஆரியத்தை எதிர்ப்பவன் எவனோ, பார்ப்பனியத்தை எதிர்ப்பவன் எவனோ, இந்தியை எதிர்ப்பவன் எவனோ, சமஸ்கிருதத்தை எதிர்ப்பவன் எவனோ, அவன்தான் உண்மையான தமிழ் தேசியவாதி, அவன்தான் உண்மையான தமிழ் தேசிய போராளி. சமஸ்கிருதத்தை எதிர்க்கணும், இவன் வந்து தெலுங்கு எதிர்க்கிறான். தெலுங்கு தென்னிந்தியாவில் இருக்கிறவன், இந்தியா இது வந்து சென்னை ராஜதானியா இருந்ததுனால தமிழ்நாட்டில் பரவலாக தெலுங்கர்கள் இருக்கிறார்கள். ராஜதானினா என்ன? பிரசிடென்சின்னு பேர் ஆங்கிலத்தில். பிரசிடென்சின் என்ன? மாகாணம்னு தமிழில் சொல்கிறாங்க. மாகாணம்னா என்ன? வெள்ளைக்காரர் இந்த நாட்டை ஆண்டபோது இந்தியா முழுக்கும் ஒத்து மொத்தமாக 100% கை கட்டுப்பாட்டில் கிடையாது. 500 மேற்பட்ட சமஸ்தானங்கள் தனித்து இயங்கின. இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருந்தது. சென்னையை மையமாக கொண்டு சென்னை பிரசிடென்சி, மதராஸ் பிரசிடென்சி, கல்கத்தாவை மையமாக கொண்டு கல்கத்தா பிரசிடென்சி, பாம்பேவை மையமாக கொண்டு பாம்பே பிரசிடென்சி. அதுக்கு உட்பட்ட பகுதிக்கு அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒழிமணி மாநிலங்களாக பிரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஆந்திராவோட ஒரு பகுதி, கேரளாவோட ஒரு பகுதி, தமிழ்நாட்டினுடைய முழு பகுதி, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் சென்னை ராஜதானி. மதராசின்னா தமிழ்நாட்டு, பழைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று பொருள், மெட்ராஸ்காரன் பொருள் இல்லை. இவன் மதராசி அப்படின்னா சென்னை மாகாணத்தை சார்ந்தவன் என்று பொருள், வெள்ளக்காரங்காரன். அப்போ இங்க தெலுங்கு இருந்தான், கன்னடம் பேசுறவனும் இருந்தான், கலந்து வாழ்ந்தார். அப்படி ஒரு மாகாணமாக இருந்தது. அப்போது திராவிடர் என்கிற சொல்லாடலின் மூலம் மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேவை இருந்தது. பண்டிதர் திராவிடம் என்கிற சொல்லை ஆரியத்துக்கு எதிராகத்தான் கையாண்டார். திராவிடர் சொல்லிட்டா சாதி இல்லை, மதம் இல்லை, குறிப்பா நாங்கள் இந்துக்கள் இல்லை. நீ சாதின்னு போயிட்டா ஒவ்வொரு சாதியை சொல்லணும், உச்சாதி வரையில் வரணும். பறையர்னு சொல்லணும், சாதின்னு வந்தா பறையர்னு சொல்லணும், பறையருக்குள்ளே அப்புறம் உச்சாதியை சொல்லணும். அப்படியே சுருங்கி 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 மைக்ராஸ்கோபிக் மைனாரிட்டியா மாறிவிடும், நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் கூட இல்லாம போயிடும். தமிழன் சொன்னா அகில இந்திய அளவில் இருந்து நாம தனிமைப்படுத்துகிறோம். தேசிய அளவிலான பிஜேபியை எதிர்க்க முடியாமல் வலுவில்லாமல் போய்விடுகிறது. அகில இந்திய ஒருங்கிணைவு என்பது தேவைப்படுகிறது.
தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஆக இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலான ஆல் இந்தியா கோஆர்டினேஷன் என்பது தேவைப்படுகிறது. அது தேசிய இன ஓர்மையாக ஐக்கியமாக கூட இருக்கலாம். கேரளாவிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆந்திராவிலே இருக்கிற தேசிய இன மக்கள், உழைக்கிற மக்கள், தெலுங்கானாவிலே தெலுங்கை பேசுகிற உழைக்கிற மக்கள், தேசிய இன உணர்வு உள்ள மக்கள், இவர்களுக்கு இடையிலே ஒரு யூனிட்டி, ஒரு கோஆர்டினேஷன் என்பது தேவைப்படுகிறது. ஒரு ஆல் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் என்பது தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கரும் பண்டிதரும் ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் என்று கையெழுத்தார்கள். திராவிடம் என்ற சொல் ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, இந்துக்கள் இல்லை என்று பிரகடனப்படுத்துவது. திராவிட எதிர்ப்பாளர்கள் பெரியார் மட்டும் குறிவைக்கிறாங்கன்னா பிஜேபி பெரியாரை குறிவைக்கிறது, திராவிட எதிர்ப்பாளர்களும் பெரியாரை குறிவைக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. பெரியார் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல. பெரியார் ஆரிய எதிர்ப்பாளர், பார்ப்பனிய எதிர்ப்பாளர், சமத்துவ போராளி, மார்க்சிய சிந்தனையாளர். எனவே அம்பேத்கர் இயக்கங்கள் பெரியாரை பேச வேண்டும், காரல் மார்க்சை பேச வேண்டும். அதுதான் உண்மையான ஐக்கியம். மார்க்சிய இயக்கங்கள் பெரியாரை பேச வேண்டும், அம்பேத்கரை பேச வேண்டும். பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கரையும் பேச வேண்டும், மார்க்சையும் பேச வேண்டும். கொள்கை அடையாளங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மார்க்ஸ், லெனின், மாவோ, ஸ்டாலின் அப்படியே நாங்கள் ஒதுக்கிறோம். அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர், பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் அப்படியே நாங்கள் ஒதுக்கிறோம். பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியார், டி எம் நாயர், நடேசன் இப்படியே நாங்கள் ஒதுங்கிவிடுகிறோம் என்று நாம் போனால் மூவருக்கும் ஒரே இலக்கு, சமத்துவ இலக்கு, மூவருக்கும் ஒரே நோக்கம், சாதி ஒழிப்பு, மூவருக்கும் ஒரே எதிரி, பார்ப்பனியம், முதலாளியம். மூவருடைய நோக்கமும் சனாதனத்தை வீழ்த்துவது என்பதுதான். எனவே உண்மையிலேயே நாம் கருப்பு, நீளம், சிவப்பு என்கிற இந்த வண்ணத்தை, அந்த நான்கு வர்ண அரசியலை எதிர்க்கிற மூன்று வண்ணம், இது வண்ணம் வர்ணம் அல்ல, இந்த வண்ணம் கொள்கை வண்ணம். சமத்துவ கோட்பாட்டை முன்னிறுத்துகிற வண்ணங்கள். கருப்பு என்றால் சிவப்பு, நீளம் என்றுதான் பொருள். நீளம் என்றால் கருப்பு, சிவப்பு என்றுதான் பொருள். சிவப்பு என்றால் கருப்பு, நீளம் என்றுதான். இந்த மூன்றும் ஒன்றுதான். அதனால்தான் திருமாவளவன் செஞ்சட்டை இணைந்திருக்கிறான். இதை ஒன்றாக பார்க்கிறான். இந்த மார்க்சிஸ்ட கவர்றதுக்காக அல்ல, கம்யூனிஸ்டுகளை வந்து வளர்ச்சி போறதாக கிடையாது. உள்வாங்கி கொண்ட கோட்பாடு திருமாவளவனை செஞ்சட்டை அடைய வைக்க உடன்பட வைக்கிறது. அந்த புரிதலில் தான் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு இந்த மூன்று வண்ணங்களையும் ஒருங்கிணைத்து சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டிய தேவையை தமிழக மக்களுக்கு உணர்த்துகிறது. சனாதன சக்திகள்னா யாரு? பிஜேபி. சனாதன சக்திகள்னா யாரு? ஆர்எஸ்எஸ். சனாதன சக்திகள்னா யாரு? சங் பரிவார். சங் பரிவார்னா சங்கம்னா ஆர்எஸ்எஸ் குறிக்கும், பரிவார்னா ஆர்எஸ்எஸ் குடும்பங்கள்னு பொருள். சங்க பரிவாரம். அது இந்து முன்னணி இருப்பான், விஸ்வ இந்து பரிஷத் இருப்பான், பஜ்ரங் தல் இருப்பான், என்னென்ன பேர்ல வேணாலும் இருப்பான். ஆனா அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆர்எஸ்எஸ் என்ன செயல் திட்டம் வச்சிருக்கோ அதுதான் செய்வான். அவன் இந்தியாவை வல்லரசாக்குவதற்கு பதிலாக மசூதியை இடிப்பான், தேவாலயத்தை இடிப்பான், பைபிளை எரிப்பான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக் கொடுப்பான். அவன் தான் சனாதன சக்தி. நாம பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், கணினி வாங்கி கொடுக்குறோம். அவன் பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு காவி சட்டையை உடுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்றான். அவன் சனாதன சக்தி. இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பிரிப்பான். அவன் சனாதன சக்தி. இந்துக்களை மேல் சாதி, கீழ்சாதி என்று பிரிப்பான். ஒவ்வொரு சாதியும் தனித்தனி சாதி. நீயே எஸ்சிங்கிற, அவனையும் எஸ்சிங்கிற, ரெண்டு பேரும் எப்படி ஒன்றாக முடியும்? அவன் வேற சோறுத்திங்கிற, நீ வேற சோறுத்திங்கிற, அவன் வேற வேலை செய்கிறா, நீ வேற வேலை செய்கிற, ரெண்டும் ஒன்று எப்படி ஆகாது? உனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, நீ அவனோட சேராத. இதுதான் பார்ப்பனியம், இதுதான் சனாதனம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் கன்சாலிடேஷன் என்ற ஒற்றுமையை சனாதன சக்திகள் உடைத்து விட்டார்கள். இப்போ இந்த தம்பிங்க சொன்ன மாதிரி எல்லா சாதியும் ஷெட்யூல் காஸ்ட்லுடைய சாதிகள்லாம் ஒரே மேடையில் உட்கார முடியாது. உடைச்சு விட்டாங்க. ஓபிசியை உடைத்து விட்டார்கள்.
இப்போ ஓபிசி வந்து எல்லாம் நான் ஒரு ஆண்ட ஒவ்வொருத்தரும் சத்திரிய பரம்பரைன்றான் போய் வரலாறுல தேர்வான் எவனையாவது ஒரு படத்தை போட்டு அவன் குதிரை மேலே நிற்கிற மாதிரி ஒரு போர் வேலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி உருட்டு உருட்டா சதைகள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ஜிம் கிடையாது சிக்ஸ் பேக்லாம் கிடையாது இவன் இப்போ இருக்கிற மாதிரி போட்டுக்கிறான் வரைஞ்சிக்கிறான் அப்பெல்லாம் சாதாரண ஒரு பத்து ஊருக்கு ஒருத்த மன்னன் இப்ப ரவுடிகள் தாதாக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பத்து கிராமங்களுக்கு ஒருத்த மன்னனா இருப்பான் நாம சினிமாவில பாக்குறதுக்கு ஒரு பிரமிப்புக்காக அப்படி காட்டுறாங்க மகுடம் வச்ச மாதிரி பெரிய புஜங்கள் இருக்கிற மாதிரி பெரிய வாழை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் சும்மா பிரமிப்புக்காக உருவாக்குறது நம்மள மாதிரிதான் இருப்பான் அவனும் மன்னன் நம்மள மாதிரி இருந்தவன் தான் நம்மள மாதிரி இருந்தவன் தான் கொஞ்சம் ஆட்ட சாட்டமா இருப்பான் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் வால் பயிற்சி வேல் பயிற்சி இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் பாதுகாப்புக்காக இப்போ நிறைய ரவுடிகள் அதெல்லாம் கத்துக்கிறாங்க பாதுகாப்புக்காக அது வேறு எனவே நாம் இந்த மூன்று வண்ணங்கள் கொள்கை சார்ந்த வண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சனாதன சக்திகள் ஓபிசி என்கிற கன்சாலிடேஷன் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை உடைச்சு விட்டாங்க இப்போ இந்தியா முழுக்க ஓபிசின்னு எடுத்துக்கிட்டா 50% மேலே ஓபிசி இருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட் எடுத்துட்டா 25% மேலே இருக்கிறாங்க இது ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டா ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டைப்ஸ் ஒன்னா சேர்த்துட்டா 70% மேலானவர்கள் இங்கதான் இதுதான் காஞ்சிராம் பகுஜன் அப்படின்னாரு பகுஜன்னா பெரும்பான்மை சமூகம்னாரு அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி காஞ்சிராமும் சரி பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள் அதனால்தான் பார்ப்பனியம் 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 என்று திரும்ப திரும்ப பேசினார்கள் ஆனால் அவர் ரொம்ப லாவகமா பார்ப்பனியத்தை இந்துத்துவான்னு காயம் பண்ணிட்டான் இந்துத்துவாங்கிறதுக்குள்ள என்ன வருதுன்னா பார்ப்பனர்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி உருவாகிடுச்சு அதுல உயர் சாதி இந்துக்கள்லாம் உள்ள வந்துடுறான் மோடியும் வந்துடுறாரு நீ பிராமின் இல்லை ஆனா வா உனக்கு பிரபுதர் பதவி அமித்ஷா பிராமின் இல்ல வா உனக்கு உள்துறை அமைச்சர் பதவி நீ என்ன செய்யணும் எல்லா சாதிகளையும் போய் உடைச்சு விட்டுரு முஸ்லீம் வெறுப்பை பரப்பு நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது கோல் வாக்கர் சொன்ன நோக்கம் என்ன நோக்கம் இந்த தேசம் இந்து ராஷ்டிரம்னு அறிவிக்கப்படணும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் இந்த நாட்டின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இருக்கணும் 2000 வருஷத்துக்கு முன்னால சாதிகள் இப்படி மேல் சாதி கீழ் சாதி இருந்ததோ சூத்திர சாதிகள் உடலுழைப்பு செய்தார்களோ அதை கொண்டுட்டு வரணும் இப்ப சூத்திர சாதி அவன் உடலுழைப்பு போறதில்லை எல்லாம் நீதிபதி ஆவரா வேந்தர் ஆவரா பேராசிரியர் ஆவரா எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறான் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை இப்போ கக்கஸ் கழுவுறதுக்கு ஆள் இல்லை தெருவ கூட்டுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா படிக்கிறான் இந்த படிப்பை தருவது வேலை வாய்ப்பை தருவது சமூக நீதி என்கிற கோட்பாடு இந்த சமூக நீதி என்பதுதான் அவர்களின் பகை சனாதன சக்திகளின் பகை இந்த நாட்டுக்கு பெயரை இந்து ராஷ்டிரம் என்று சூட்ட விடாமல் தடுப்பது எது இந்த அரசை இந்த அரசுக்கு ஒரு அரச மதத்தை இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க விடாமல் தடுப்பது எது சிம்பிள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்த அரசு சாவரின் சோசலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுங்க அம்பேத்கர் சொல்லக்கூடிய முகப்புரைகளை சொல்றார் இந்த அரசை நாங்கள் இப்படி ஒரு அரசை உருவாக்குகிறோம் இந்திய மக்களாகி நாங்கள் கூடி எதற்காக என்றால் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் கிடைப்பதற்காக இதுதான் மெனிஃபெஸ்டோ கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மெனிஃபெஸ்டோ கொடுத்த மாதிரி ஒரு புதிய இந்தியாவை ஒரு மாடர்ன் இந்தியாவை கான்ஸ்டிடியூட் பண்ணுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வழங்கிய கொள்கை அறிக்கை தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரியாண்டம் முகப்புரை அந்த முகப்புரை என்பது ஒரு கொள்கை அறிக்கை அது வெறும் சட்டமா இல்லை மற்றதுக்கெல்லாம் சட்டம் பேர் வச்சிருக்கான் இதுக்கு சட்டம்னு பேர் கிடையாது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கோடுனா சட்டம் ஃபேமிலி லா லானா சட்டம் லேபர் ஆக்ட் ஆக்ட்னா சட்டம் இதை கான்ஸ்டிடியூஷனல் லான்னு சொல்லலை கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்னு சொல்லலை கான்ஸ்டிடியூஷனல் கோடுன்னு சொல்லலை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னா பழைய இந்தியாவை சிதைக்க போகிறோம் இடிக்க போகிறோம் தகர்க்க போகிறோம் புதிய இந்தியாவை உருவாக்க போகிறோம் எவ்வளவு பெரிய அறிவாயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தனை என்பது ஆயுதம் இல்லாமல் ஒரு புரட்சியை ஒரு அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நிகழ்த்த முடியும் என்பதற்கு அவருடைய உழைப்பு ஒரு சான்றாக இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம்
சமூக நீதியை தருகிறது. கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகார வலிமை, இதுதான் அவருக்கு எதிராக இருக்கு. எனவே சனாதன சக்திகளின் முதல் எதிரி காங்கிரஸா? காங்கிரசும் தான். கம்யூனிஸ்டுகளா? கம்யூனிஸ்டும் தான். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உண்மையான எதிரி, முதன்மையான எதிரி. அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்தால் மனு தர்மத்தை அவர்கள் முதன்மையான சட்டமாக கொண்டு வந்து விடுவார்கள். 2024 அதற்கான வாய்ப்பை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் தடுத்தாக வேண்டும். அதை தடுக்கிற பொறுப்பு பெரியாரிய உணர்வாளர்களுக்கு இருக்கிறது, தடுக்கிற பொறுப்பு மார்க்சிய உணர்வாளர்களுக்கு இருக்கிறது, தடுக்க வேண்டிய பொறுப்பு அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது. எனவே நாம் கொள்கை சார்ந்து ஒருங்கிணைந்து சனாதன சக்திகளை விரட்டி அடிக்காமல் தமிழ் மண்ணை காப்பாற்ற முடியாது. தமிழ் மண்ணை குறிவைத்து விட்டார்கள், சாதியின் பெயரால் உடைக்க பார்க்கிறார்கள். அதற்கு இடம் தராத வகையில இந்த செஞ்சட்டை பேரணி ஒரு சான்றாக, ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மூன்று வண்ணங்களும் ஓரிடத்தில் சங்கமிக்க வேண்டும். கருப்பு தனியே திருச்சியிலும், நீலம் தனியே கோவையிலும், சிவப்பு தனியே சென்னை மதுரையிலும் சங்கமித்ததை போல நெல்லையிலோ சென்னையிலோ கருப்பு நீலம் சிவப்பு இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரே சங்கமமாக ஆக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொல்லி அதற்கான முன்முயற்சிகளை இந்த கூட்டமைப்பு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உண்டியல் ஏந்திய வகையில் 23,565 ரூபாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியை வாரி தந்த உள்ளங்களுக்கு நன்றி.